2023 ODI World Cup ல 10 teams உடைய pace attack எப்படி இருக்கு? Pace attack அடிப்படையில் நாம அப்படியே ஒவ்வொரு டீமை ranking பண்ணிடலாமா? இதுல 10வது இடம் பிடிக்கிறது நெதர்லாண்ட்ஸ். பெரிய அளவுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இல்ல. இருந்தாலும் கூட அந்த டீமுடைய பேஸ் அட்டாக்ன்றது கொஞ்ச வருஷங்களுக்கு அப்புறம் மிகப்பெரிய அளவில் எக்ஸ்போஷர் கிடைக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. சில இடங்கள்ல அவங்க டொமஸ்டிக் லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, இன்டர்நேஷனல் லெவலில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அவங்களுடைய பேஸ் பவுலிங் அட்டாக்ல லோகன் வேன் பீக், பாஸ்டி லீட், பால் வேன் மிக்ரின் மற்றும் ரியான் கிளைன் இருக்காங்க. இதில் 9வது இடத்துல ஆப்கானிஸ்தான் இருக்காங்க. அவங்களோட ஸ்பின் போலிங் டாப் மோஸ்ட்ல இருந்தாலும் கூட அவங்களோட பேஸ் போலிங் ரொம்ப லோவாக தான் இருக்கு. அவங்க முழுக்க முழுக்க ஸ்பின்னர்ஸே நம்பியிருக்காங்க. அவங்களுக்கு ரெண்டு முக்கியமான பேசஸான ஃபசலக் ஃபருக்கி மற்றும் நவீன் உலக் இருக்காங்க. அவங்களுக்கு ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு, ஓரளவுக்கு இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவங்க தான் மேனேஜ் பண்ணி ஆகணும் டெத் ஓவர்லையும் மிடில் ஓவர்லையும் மற்றும் நியூ பால்லையும். அவங்க நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாலும் கூட அவங்களுடைய பேஸ் அட்டாக் அப்படின்றது வேர்ல்டு கப்பில் இந்தியன் கண்டிஷனில் எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. ஸோ உண்மையிலே அது கொஞ்சம் வீக்காக தான் இருக்க போகுது. இதில் 8வது இடத்துல பங்களாதேஷ் இருக்காங்க. கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது, ஏன்னா ஒரு முக்கியமான பேசர் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க, அதுதான் எபதத் ஹுசைன். அவர் இருந்திருந்தார்னா இந்த ரேட்டிங் மாறி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலாக பங்களாதேஷோட முக்கியமான பேசர் முஸ்தபிசர் ரஹ்மான் தான். அவர் மேலே மொத்த ப்ரெஷர் விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு 150 விக்கெட்ஸ் மேலே முஸ்தபிசர் ரஹ்மான் எடுத்துட்டாரு. அவரோட எக்கனாமி ரேட்டு ரொம்ப டீசெண்டாக தான் இருக்குது. உண்மையிலே டெத் ஓவரில் பங்களாதேஷ்க்கு நம்பிக்கையாக இருக்க போகிறாரு. இது இல்லாமல் அந்த டீமில் இன்னொரு பவுலரான டஸ்கின் அகமது வேறு இருக்கார். ஆனால் டஸ்கின் அகமது கிட்ட பிரச்சனை என்னன்னா, இந்த வருஷம் முழுக்க ஒரு இன்கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாரு. இது இல்லாமல் தன்சீம் ஹாசன், ஷகிப், ஷெரீஃபுல் இஸ்லாம்லாம் இருக்காங்க. அவங்களுக்கும் இன்கன்சிஸ்டன்சி தான் ப்ராப்ளமாக இருக்குது. இதில் 7வது இடம் பிடிக்கிற டீம் ஸ்ரீலங்கா. இந்த டீம் இந்த 7வது இடத்துல இருக்கிறது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. அதுக்கான காரணம் துஷ்மந்த சமீரான ஒருத்தவர், அவர் இந்த டீமில் இல்லை, எப்பேற்பட்ட பிளேயரு, அவர் இந்த வேர்ல்டு கப்பில் இல்லாதது அந்த டீமுக்கு சமாடி தான். இது இல்லாமல் லஹிரு குமாரா, கஷுன் ரஜிதா, தில்ஷன் மதுசங்கா நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க எல்லோருக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் பெரிய அளவுக்கு இல்லை. ஹை ப்ரெஷர் கேம்லாம் இந்தியாவில் நடக்குதுல்ல, அதனால் இவங்களுக்கு கொஞ்சம் த்ரெட்டாக தான் இருக்க போகுது. இது எல்லாத்தோட ஒரு முக்கியமான ஸ்ரீலங்காவுடைய பேசர் இருக்கார், அவர் தான் மதீஷ பதிரானா. அவர் என்ன மாதிரியான மேஜிக் கிரியேட் பண்ண போகிறான்னு நம்ம பார்ப்போம். இதில் 6வது இடத்துல சவுத் ஆஃப்ரிக்கா இருக்காங்க. உண்மையிலேயே 6வது இடத்துல சவுத் ஆஃப்ரிக்கா அப்படின்னு சொல்லும் போது வருத்தமாக தான் இருக்குது. அதுக்கான காரணம் என்னென்னா, ஒரே ஒரு ஆள் இந்த டீமில் இல்லை, அவர் தான் ஆண்ட்ரிஜன் ஜோர்ஜ். இந்த ஆண்ட்ரிஜன் ஜோர்ஜ் இருந்திருந்தாருன்னா சவுத் ஆஃப்ரிக்காவுடைய பவுலிங் அட்டாக், இந்த பேஸ் அட்டாக் அப்படின்றது அப்படியே கம்பைண்டாக வந்திருக்கும், மிஸ் ஆயிடுச்சு. இதில் ககிசோ ரபடா மற்றும் லுங்கியன்கீடு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸாக இருக்காங்க. ஆனால் மற்றவங்க எல்லோருக்குமே பெரிய அளவுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. இந்தியன் கண்டிஷன்லேயும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்க போகுது. இதில் மார்க்கோ ஜென்சன், ஆண்டில் ஃபெலிக்கோயோ, ஜெரால் கோட்ஸி, லிசார்ட் வில்லியம்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியாக இருக்குது, எக்கனாமி ரேட் அதிகமாக இருக்குது. இதில் 5வது இடத்துல நியூசிலாண்டு இருக்காங்க. மறுபடியும் டீம் சவுதி டீமுக்குள்ளே வந்திருக்காரு, அது ஒரு பலம் தான். இது இல்லாமல் ஃபயர் பேக்டு பெர்ஃபார்மரான நம்ம ட்ரெயின் போர்டு உள்ளே வந்தது அந்த டீமுக்கு சரியான பலம். உண்மையிலே இது ஒரு பேலன்ஸான டீமாக தான் இருக்க போகுது. ஸோ ட்ரெயின் போல்ட்டோட சேர்ந்து மேட் ஹென்றி நியூசிலாந்து டீமுக்கு பவுலிங் அட்டாக் உதவுவார். இந்த டியூவோ தான் அந்த டீமை காப்பாற்ற போகுது. இன்னொரு பிளேயர் ஃபார்ம் அவுட்டில் இருக்கார், அவர் தான் லாக்கி ஃபெர்குசன். இருந்தாலும் அவர் அந்த டீம் நம்புகிறாங்க. இது இல்லாமல் ரெண்டு முக்கியமான மீடியம் பேஸ் ஆப்ஷன் வேறு இருக்குது, ஜேம்ஸ் நீஷம் மற்றும் டேரில் மிச்சல். இதில் 4வது நம்ப பிடிக்கிற டீம் யாருன்னா பாகிஸ்தான். ஆக்சுவலாக ஆச்சரியம்தான், உண்மையிலே இது வந்து கொஞ்சம் டாப் போஸ்ட்டில் வந்திருக்கணும் பாகிஸ்தான், ஏன்னா அந்தளவுக்கு பேஸ் அட்டாக்லாம் பயங்கரமாக இருக்கும். ஆனால் விஷயம் என்னென்னா, அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஏஷியா கப்பில், அதுக்கப்புறமா இப்போ வார்ம் அப் கேமில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பொறுத்து தான் எப்படி ரேட்டிங் போட்டிருக்கோம். இந்த டீமில் நசீம் ஷா இல்லாதது மாபெரும் அடி தான், அதனால் ஷஹின் ஷா ஆஃப்ரிடியும் மற்றும் ஹாரிஸ் ராஃபும் தான் இந்த டீமை காப்பாற்றணும். அப்புறமா ஹாசன் அலி வேறு உள்ளே வந்திருக்காரு. என்னதான் அவங்க 4வது இடம் பிடிச்சாலும் கூட நம்ப முடியாது, போக போக இவங்களுடைய ஃபார்ம் வந்து வேறு லெவலில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மூணு பேருமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கன்ஃபார்மாக இந்த நியூ பால், மிடில் ஓவர் மற்றும் டெத் ஓவரில் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இதில் 3வது இடத்துல இங்கிலாந்து டீம் இருக்காங்க. என்னதான் இந்த டீமில் ஜோஃப்ரா ஆர்ச்சர் இல்லைனாலும் கூட அந்த டீமுடைய பேஸ் போலிங் அட்டாக்ன்றது செம ஸ்ட்ராங்காக இருக்குது, பேலன்ஸ்டாக எல்லோருமே பயங்கரமான ஒரு 3D பிளேயராக ஆல்ரவுண்டராக இருக்காங்க. மார்க்வுட் மற்றும் கஸ் அட்கின்சன் இந்த ரெண்டு பேரும் தான் இங்கிலாந்துடைய பேஸ் அட்டாக்கு அப்படியே லீடிங்காக இருக்க போகிறாங்க. இது இல்லாமல் லெஃப்ட் ஆர்ம் பேசஸான ரீஸ் டாப்லி, சாம் கரன், டேவிட் வில்லே இருக்காங்க. அதுக்கப்புறமா கிறிஸ் வோக்ஸ் வேற இருக்காரு. இப்படி ஃபாஸ்ட் போலிங் அட்டாக்லாம் செமஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இப்படி லெஃப்ட் ஆர்ம் பேசர், ரைட் ஆர்ம் பேசர், அதுக்கப்புறமா மீடியம் பேசர்னு வித்தியாசமான காம்பினேஷனோட பேஸ் அட்டாக் இருக்குது இங்கிலாந்துக்கு. இது எல்லாத்த விட பென் ஸ்டோக்ஸும் பவுலிங் பண்ணுவார், ஃபுல் ஸ்பெல் போடுவாரான்னு தெரில, கன்ஃபார்மாக அவர் போட்டால் அவரும் கேம் சேஞ்ச் பண்ணுவார். ஸோ இந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது இங்கிலாண்டோட பேஸ் அட்டாக். இதில் 2வது இடம் பிடிக்கிற டீம் நம்ம இந்தியா தான். சூப்பரான ஒரு ட்ரையோட இந்தியன் டீம் கிளம்புறாங்க, ஷமி, பும்ரா மற்றும் சிராஜ். இந்த மூணு பேருமே இருந்தால் போதும், இந்தியன் டீமுக்கு பிரச்சனையே கிடையாது. இவங்க கொஞ்சம் ஃபார்ம்லேயே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ப்ராப்ளமே இல்லை. பும்ராலாம் உள்ளே வந்தது இந்தியன் டீமுக்கு பலம் தான். அதே மாதிரி சிராஜுடைய இது ஏஷியா கப் ஃபைனல் பெர்ஃபார்மன்ஸும் சூப்பராக தான் இருந்திருக்கு. ஸோ இந்த மூணு பேருமே பிரச்சனையே கிடையாது. இது இல்லாமல் ஷர்துல் தக்கூர் வேறு இந்த டீமில் இருக்காரா,
அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவார், அவர் எந்த மாதிரி அன்பிரடிக்டபிளான பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாருன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. கன்ஃபார்மாக நம்பிக்கை வைக்கலாம். நம்ம ஹர்திக் பாண்டியாவா இருக்காரு, ஒரு பேக்கப் ஆப்ஷனாக. ஸோ இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு பேஸ் போலிங்கில் இத்தனை ஆப்ஷன் இருக்குது, உண்மையிலே செம டாப்பாக தான் இருக்குது. இதில் நம்பருன்னு இடம்பிடிக்கிற டீம்னா கன்ஃபார்மாக ஆஸ்திரேலியாவுடைய பேஸ் அட்டாக் தான் சொல்ல முடியும். இந்த வேர்ல்டு கப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்தியா ஆஸ்திரேலியா ஓடி சீரீஸ் நடந்ததில் அதில் வந்து ஆஸ்திரேலியாவுடைய போலிங் அந்தளவுக்கு எடுபடலை. ஆனால் இப்போ வார்ம்அப் கேமில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஆனால் உள்ள இப்போ மெயின் டோர்னமெண்ட்டில் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வேறு மாதிரி இருக்கும். அதன் அடிப்படையில் ஆஸ்திரேலியாவுடைய பேஸ் அட்டாக் அப்படின்றது உண்மையிலேயே டேஞ்சர் தான். ஜோஷ் ஆசல்வுட், மிச்சல் ஸ்டார்க் மற்றும் பேட் கமின்ஸ், இந்த ட்ரையோ வந்து வேற லெவலில் இருக்க போகுது. இந்த மூணு பேருமே சேர்ந்து தான் 2015 ஓடிஐ வேர்ல்டு கப், 2021 டி20 வேர்ல்டு கப், 2023 வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலில் வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் மிச்சல் ஸ்டார்க்லாம் 2015-2019 ஓடிஐ வேர்ல்டு கப்பில் லீடிங் விக்கெட் டேக்கர், 2015 மேன் ஆஃப் த டோர்னமெண்ட் அவர் தான் வாங்கினார். அதுக்கப்புறமா சில பார்ட் டைம் ஆப்ஷன்ஸ் கூட ஆஸ்திரேலியாவில் இருக்குது. சீன் அபாட், மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ், கேமரூன் கிரீன்லாம் இருக்காங்க. ஸோ பேசஸ் அடிப்படையில் 2023 ஓடிஐ வேர்ல்டு கப்பை இப்படி தான் நாங்கள் வரிசைப்படுத்திருக்கோம். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன, என்னுடைய கருத்தும் உங்களுடைய கருத்தும் மாறலாம், அப்படி மாறினா அது மென்ஷன் பண்ணுங்கள், நம்ம விவாதிப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், பிடிக்கலாம் கூட சொல்லுங்கள். இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்.